மன் வாசனை திரைப்படத்தில் மாமனுக்காக தவிக்கும் காட்சிகளில் மறுபடியும் மறுபடியும் திரைப்படத்தை பார்க்க வைத்தவர். மௌனராகம் திரைப்படத்தில் அவரின் வெக்கமும் கூச்ச சுவாவும் உள்ள கல்லூரி மாணவி நடிப்பும் திரையரங்கில் ரேவதியை சைத்தடிக்க வைத்தன. கார்த்திக்கு வரும் காட்சிகளில் சீட்டியடிக்க வைத்தன. புதுமை பெண் திரைப்படத்தில் ஓ ஒரு தென்றல் புயலாகி வருகிறதே என்ற பாடல் மூலம் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல விடாமல் வீட்டில் முடங்கி கிடந்த பெண்களை சற்று வெளியே நடமாட வைத்தவர். தேவர் மகன் படத்தில் இஞ்சி இடுப்பையும் மஞ்ச சிகப்பையும் ரசிக்க வைத்தவர். சினிமாவில் கிளாமர் கதாபாத்திரங்கள் ஏற்காமல் குடும்ப பங்கான கதாபாத்திரங்களையே ஏற்று நடித்தவர். எந்த விமர்சனங்களுக்கும் ஆளாகாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சினிமாவில் வாழ்ந்தவர். பெண் என்று பிறந்தால் அது ரேவதி மாதிரி பிறக்கணும் என தாய்மார்கள் மதிக்கிற அளவுக்கு ஏங்குகிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர். தமிழ்நாட்டு தாய்மார்களின் மரியாதைக்குரிய நடிகை ரேவதி அவர்களின் வரலாறை காணலாம். நடிகை ரேவதி அவர்கள் 1966 ஜூலை மாதம் 8ஆம் தேதி கேரளாவில் உள்ள கொச்சினில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் ஆஷா கெலுனி நாயர் என்பதாகும். பாலக்காட்டைச் சேர்ந்த இந்திய இராணுவத்தின் மேஜரான மலங்க் கெலுனி நாயர் மற்றும் லலிதா கெலுனி ஆகியோருக்கு மகளாக பிறந்தார். பள்ளியில் படிக்கும்போது ஃபேஷன் ஷோவில் பங்கேற்றார். நிகழ்ச்சியின் போது குரூப் போட்டோக்கள் எடுக்கப்பட்டு பிரபல தமிழ் இதழின் அட்டைப்படமாக ஒரு புகைப்படம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த புகைப்படம் ரேவதியின் புகைப்படமாகும். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குநராக இருந்தவர் பாரதி ராஜா. அவர் தான் எடுக்கும் மண்வாசனை திரைப்படத்திற்கு புது கதாநாயகியை தேடிக்கொண்டிருந்தார். ரேவதி கண்ணில் பட அவரின் மண்வாசனை திரைப்படத்தில் நடிக்க வைத்தார். 1983 மண்வாசனை என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் தனது முதல் நடிகை பயணத்தை ஆரம்பித்தார். இந்த திரைப்படம் வெள்ளி விழா கண்டது, மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தான் நடித்த முதல் படமே அவருக்கு சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்வேர் விருது வழங்கப்பட்டது. அதன் பிறகு 1983 கட்டாதே கிளிக்கூடு என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரைப்படத்தில் அறிமுகமானார். இந்த படமும் மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 1980களில் இந்த படம் மிகப்பெரிய பேசப்படும் படமாக அமைந்தது. 1984 இயக்குனர் பாபு சீதாம்மா பெல்லி என்ற தெலுங்கு படத்தில் அறிமுகப்படுத்தினார். இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி பெற தெலுங்கிலும் முன்னணி நடிகையாக வலம் வந்தார். இயக்குனர் மகேந்திரனின் கை கொடுக்கும் கை திரைப்படத்தில் 1984 நடிகர் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தார். பார்வையிட்ட பெண்ணாக, கற்பழிப்பிலிருந்து தப்பிக்கும் பெண்ணாக அதில் நடித்திருப்பார். அதுவும் அவருடைய நடிப்பை பெரிதும் பேசப்பட்டது. அதன் பிறகு பாரதிராஜா இயக்கிய புதுமை பெண் திரைப்படம் 1984 வெளிவந்தது. அதே ஆண்டு இயக்குனர் சுந்தரராஜன் இயக்கிய வைதகி காத்திருந்தா படத்திலும் நடித்தார். தொடர்ந்து இந்த படங்கள் மிகப்பெரிய ஹிட் அடித்தன. இந்த திரைப்படங்களின் வெற்றியை தொடர்ந்து 1986 இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் மௌனராகம் திரைப்படத்தில் நடிகர் கார்த்திக்கு ஜோடியாக நடித்தார். இதில் அவர் கதாபாத்திரம் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அவருக்கு தேடித்தந்தது. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. 1986 புன்னகை மன்னன் திரைப்படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடித்தார். அந்த படத்தில் நடித்ததற்காக ரேவதி பல பாராட்டுகளை பெற்றார். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ் திரையுலகின் மிகவும் விரும்பப்பட்ட முக்கியமான நடிகையில் ஒருவராக உயர்ந்தார். 1988 மலையாள திரைப்படமான காக்கோதிக்காவிலே அப்பூப்பன் தாடிகள் என்ற மலையாள திரைப்படத்தில் தனது சிறப்பான நடிப்பிற்காக அவர் முதல் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார். 1990 கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்தில் கார்த்திக்குடன் மீண்டும் நடித்தார். சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றார். அதன் பிறகு பிரியதர்சன் இயக்குனர் இயக்கிய மலையாள படமான கிழக்கத்தில் அவரது சிறந்த நடிப்பு படமாக இருந்தது. 1991 சல்மான்கானுடன் இணைந்து நடித்த சுரேஷ் கிருஷ்ணாவின் லவ் திரைப்படத்தின் மூலம் இந்தியிலும் அறிமுகமானார். 1992 மீண்டும் தமிழ் திரைப்படமான தேவர் மகனுக்கு
சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை பெற்றார். அவர் கதாநாயகியாக நடித்த காலத்திலிருந்து 1990கள் வரைக்கும் சினிமாவில் கதாநாயகியாக உச்சத்தில் இருந்தார். தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் அவ்வப்போது பல படங்கள் நடித்து கொண்டிருந்தார். மீண்டும் தமிழில் பாலு மகேந்திராவின் மறுபடியும் படத்தில் 1993 நடித்தார். இந்த படம் அவருக்கு ஃபிலிம்பேர் விருதை வாங்கி தந்தது. 1990 அஞ்சலி திரைப்படத்தில் நடித்தார். இந்த படமும் அவரை இன்னொரு கட்டத்துக்கு தூக்கி சென்றது. அதன் பிறகு மீண்டும் கமலஹாசனுடன் 1990 தேவர் மகன் திரைப்படத்தில் நடித்தார். இந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்ததற்காக பல பாராட்டுகளை பெற்றார். 1992 வெளிவந்த மகளிர் மட்டும் திரைப்படம் அவருக்கு இன்னொரு 1998 தலைமுறை என்ற திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என இந்தியாவின் அனைத்து மொழி படங்களிலும் அனைத்து முன்னணி கதாநாயகனுடன் நடித்துள்ளார். 1986 ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான சுரேஷ் சந்திரமேனனை மணந்தார். இந்த தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை. இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து இவர்கள் 2002 பிரிந்து வாழத் தொடங்கினர். மேலும் 23 ஏப்ரல் 2013 சென்னை கூடுதல் நீதிமன்றம் அவர்களுக்கு விவாகரத்து வழங்கியது. 2018 இன் விட்ரோ கருத்தரித்தல் மூலம் தனக்கு மகி என்ற 5 உயிரியல் மகள் இருப்பதை அவர் வெளிப்படுத்தினார். ரேவதி ஒரு பரதநாட்டிய கலைஞராவார். 7 படித்து 1979 சென்னையில் தனது அரங்கேற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறார். அவர் தமிழ் சினிமா மற்றும் தென்னிந்திய சினிமாவின் எல்லா காலங்களிலும் சிறந்த நடிகைகளில் ஒருவராக இருந்திருக்கின்றார். தென்னிந்தியா சினிமாவின் மிகவும் வெற்றிகரமான முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருந்தார். தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம், ஹிந்தி மொழிகளில் ஃபிலிம் வேர் சிறந்த நடிகைக்கான விருதையும் வென்றுள்ளார். 80கள் 90களில் ஒரே தென்னிந்திய நடிகை அதிக விருதுகளை பெற்றவர் ரேவதி ஆவார். இதில் தமிழில் மட்டும் தொடர்ந்து 3 விருதுகள் வாங்கியுள்ளார். திரைப்படங்களை தவிர்த்து ரேவதி அவர்கள் பல்வேறு சமூக அமைப்புகளிலும் ஈடுபட்டுள்ளார். நடிகை ரேவதி அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம். 1981 மண் வாசனை, 1984 புதுமை பெண், வைதகி காத்திருந்தால், ஆகாய தாமரைகள், ஆண் பாவம், உதய கீதம் போன்ற திரைப்படங்களிலும், 1985 ஒரு கைதியின் டைரி, கன்னிராசி, செல்வி, பகல் நிலவு, பிரேம பாசம், திறமை போன்ற திரைப்படங்களிலும், 1986 மௌனராகம், லட்சுமி வந்தாச்சு, புன்னகை மன்னன் போன்ற திரைப்படங்களிலும், 1987 கிராமத்து மின்னல், இளங்கை சிவரன், அஞ்சலி, அரங்கேற்ற வேலை போன்ற திரைப்படங்களிலும், 1990 சத்திரியன், இதய தாமரை, கிழக்கு வாசல், ராஜா கையவச்சா போன்ற திரைப்படங்களிலும், 1991 ஆயில் கைதி திரைப்படத்திலும், 1992 தெய்வ வாக்கு, தேவர் மகன் போன்ற திரைப்படங்களிலும், 1993 புதிய முகம், மறுபடியும் போன்ற திரைப்படங்களிலும், 1994 என்னாசை மச்சான், பாச மலர்கள், பிரியங்கா, மகளிர் மட்டும் போன்ற திரைப்படங்களிலும், 1995 அவதாரம், தமிழச்சி, தொட்டாசி நீங்கி போன்ற திரைப்படங்களிலும், 1996 சுபாஷ் என்ற திரைப்படத்திலும், 1998 தலைமுறை, ரத்னா, தாஜ்மஹால் போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார். இந்த திரைப்படத்தில் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் கதாநாயகனாக நடித்திருந்தார். மனோஜுக்கு தாயாராக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். நடிகை ரேவதி அவர்கள் நடித்ததோடு மட்டுமல்லாமல் சில திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார். அந்த படங்கள் என்னவென்றால் மித்திர் மை ஃப்ரெண்ட் என்ற 2 ஆங்கில படங்களும், பிர் மிலங்கே என்ற இந்தி படத்தையும் இயக்கியுள்ளார். 1992 சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது தேவர் மகன் திரைப்படத்திற்காக வாங்கியிருக்கிறார். 2002 சிறந்த ஆங்கில திரைப்படத்திற்கான தேசிய விருது இவருக்கு கிடைத்திருக்கிறது. சினிமாவில் கதாநாயகியாக இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் அனைத்து முன்னணி கதாநாயகிகளுடன் நடித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவி,
குடும்பத்து பெண், பள்ளி மாணவி, சமூக அவலங்களை தட்டி கேட்கும் புரட்சி பெண், கிராமத்து பெண், வசதியான வீட்டு பெண் என்று அத்தனை கதாபாத்திரங்களும் நடித்துள்ளார். ஆனால் எந்த கதாபாத்திரமும் கிளாமர் காட்டாமல் நடித்த ஒரே நடிகை ரேவதி அவர்கள் மட்டும்தான். இந்திய திரையுலகம் இருக்கும் வரை ரேவதி என்ற நடிகையின் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.